ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிடர் க்ளோன் டெக்னிக். இதில் வந்து எப்படி 3 ஸ்டார் எடுக்கிறதுன்னு தான் நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா August 9 வந்து அனிமி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து 2 புதுசாக ட்ரூப்ஸும் கொண்டு வராங்க. இந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு எலிக்ஸர் ஸ்டோரேஜ் அனாதையாக நின்றுட்டுருக்கும். அப்படியே கீழே டிஃபென்ஸ் பக்கம் வந்து பார்க்கலான்னு பார்த்தா விசார்ட் டவர், இன்ஃபனோ டவர், ஸ்கேட்டர்ட் ஷாட்டு, சூப்பர் ஆர்ச்சர் டவர், சூப்பர் கேனன், எக்ஸ்போன்னு உங்களை அப்படியே வச்சு செய்கிற அளவுக்கு வந்து டிஃபென்ஸை வச்சுருக்கானுங்க. சரிவாங்க, இப்போ அட்டாக் வந்து பார்த்துடலாம். ரூம் வச்சு கீழே ஒன்று விட்டு கீழே இருக்கிற விசார்ட் டவர் காலி பண்ணிடலாம். காலி பண்ணிவிட்டு கிளான் கேசில் இருக்கிற எல்லா எட்டான்டர்ஸையும் வெளியே இழுக்கணும்ல. ஸோ மேலே இருக்கிற ஒரு விசார்ட் டவர் கிட்டே இன்னொரு ப்ரூம் வச்சு விட்டீங்க அப்படின்னா எல்லா ட்ரூப்ஸுமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற எக்ஸ்போ அண்ட் விசார்ட் டவருக்கு நடுவில் ஒரு பாய்சன் ஸ்பெல்லை தூக்கி போட்டுருங்க. அதில் வந்து குயினும் எட்டன்டர்ஸும் அடி வாங்கும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம கோலம் இறக்கி விட்டு பின்னாடியே குயினையும் இறக்கி விட்டு அந்த ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிடலாம். இந்த கேப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு ப்ரூம் வச்சு யூஸ் பண்ணி இன்னொரு விசார்ட் டவர் காலி பண்ணிடுங்க. ஒன்ஸ் எல்லா எட்டன்டர்ஸும் கிளியர் ஆனதும் நம்ம குயினை இறக்கி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கீழே சவுத் சைடு வந்தோன்னா இந்த சூப்பர் கேனன் கிட்ட வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற ப்ரூம் வச்சு மெக்கா ட்ரூப்ஸ் வார்டன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டுட்டு இன்விசிபிள் ஸ்பெல்ல வந்து வைஸாக யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கிற டிஃபென்ஸும் மோஸ்ட்டாக கிளியர் ஆகிடும். இந்த இடத்துல தான் நான் டப்பி மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சிருப்பேன். இன்விசிபிள் ஸ்பெல்ல போட்டு ஆனால் ட்ரூப்ஸ் எல்லாமே வெளியே போயிருக்கும். அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படியாவது சரி செஞ்சு ஆகணும்ல, அதுக்கு வந்து ஒரு இன்விசிபிள் ஸ்பெல்லை நம்ம ட்ரூப்ஸ் மேலே போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எர்த்குவேக் ஸ்பெல்லை தூக்கி இன்ஃபினோ டவர்ஸ் மேலே தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு வார்டனோட எபிலிட்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கிற இன்ஃபினோ டவர்ஸ் மோஸ்ட்டாக கிளியர் ஆகிடும். இன்னும் நம்மகிட்ட குயினோட எபிலிட்டி இருக்குது, ஃப்ரீ ஸ்பெல் இருக்குது, அதுக்கப்புறம் இன்விசிபிள் ஸ்பெல் இருக்குது. அதெல்லாம் வைஸாக நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக வந்து இந்த பேஸில் 3 ஸ்டார்ஸ் எடுத்துடலாம். எனக்கு தெரியும் இதை விட நல்ல ஸ்ட்ராட்டஜி கூட உங்ககிட்ட ஏதாவது இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேபி ஒரு சிலருக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு விடாமல் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோஸும் முடிஞ்சால் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் அந்த ஷார்ட்ஸ்க்கு வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே லைக் போட்டுருங்க. அண்ட் ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் யாருக்காச்சும் வந்து என்னோடய கிளானில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து சேனலோட அபோட் செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து கிளான் டேக் கொடுத்துருப்பேன், அப்படியே என்னோட ஐடியும் கொடுத்துருப்பேன். அதுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை நான் இன்வைட் பண்ணிடுவேன். ஃபைனலி 3 ஸ்டாரை எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் ரிவார்டும் கலெக்ட் பண்ணியாச்சு. பை பை கைஸ், அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்ப்போம்.